கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து எப்படி வந்து கதிரியக்க சிகிச்சை மூலமா வந்து கியூர் பண்ண முடியுமா, அதுக்கு வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இவர் ஒரு பேஷண்ட் வந்து எக்ஸ்எக்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து அவருக்கு புற்றுநோய் இருந்துச்சு. அந்த கையில் ரேடியேஷனுக்கு முன்னாடி எடுத்திருக்கிற படம் இது. அவருக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு தடவை வந்து சர்ஜரி பண்ணியிருக்கு, சர்ஜரி பண்ணிட்டு திரும்பவும் வந்து வந்துச்சு. ஸோ அதனால ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வந்தார். அவர் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அது போக வந்து தோல்வியாதே அவருக்கு இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சு இவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரேடியேஷன், ஹை ப்ரிசிஷன் ரேடியேஷன் சொல்லும், அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்து இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் ஒரு அரௌண்ட் 30 சிட்டிங்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவர் அண்டர்கோ பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட ரிசல்ட்ஸை பாருங்கள், ஃபுல்லாக ரேடியேஷன்லேயே வந்து இவ்வளோ ஒரு நல்ல க்யூர் ரேட்டை வந்து ஒரு எளிதாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால் வந்து கதிரியக்க சிகிச்சைனா பயப்படாதீங்க, இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ரேஸு. ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு நல்ல க்யூரை வந்து நம்ம நல்லாவே அச்சீவ் பண்ண முடியும். இது ரெண்டாவது பேஷண்ட். ரெண்டாவது பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டங் கேன்சர் கேஸ் வந்து அவர், ஒரு ரொம்ப அட்வான்ஸ் டங் கேன்சர். ஏன்னா டங் கேன்சர் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தான் யூஸ்வலாக சர்ஜரி பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது தேர்ட் ஸ்டேஜ் எண்டு வரைக்கும் போனதுனால வந்து அவருக்கு வந்து சர்ஜரி பண்ண முடியல, அதனால வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அமிச்சாங்க. அவர் ஃபஸ்ட்டு வரும்போது வந்து அவரோட நாக்கை வந்து உலட்டவே முடியாது, அவரால் நாக்கு நீட்டக்கூட முடியாது. ஆனால் 30 ரேடியேஷன் முடித்ததுக்கப்புறம் ஃபுல் டங் வந்து அவரால் வந்து வெளியில் நீட்டி அந்த புண்ணு ஃபுல்லாக வந்து ஆறின பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஒரு ப்ராப்பராக வந்து கதிரியக்க சிகிச்சை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிங்கன்னா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் பக்க விளைவுகள் இன்றி வந்து ஒரு க்யூர் ரேட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.